வணக்கம் நீ முதியார் இல்லத்துக்காக 60 பேருக்கு சமைச்சி இருக்கற அந்த 60 பேருக்கு சமைச்சி இப்போ கொண்டு போறாங்க காலையில சமையல் சாப்பாடு செஞ்சிருக்கேன் மீன் குழம்பு செஞ்சிருக்கேன் மீன் வறுவல் ரசம் வெச்சேன் அப்புறமா கேசரி கிண்டி எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டா வெச்சிட்டு அவங்களுக்காக கொண்டு போறாங்க இப்போ கல்யாணம் மேரேஜ் பண்றீங்க ஒவ்வொரு மண்டபத்துலயும் மீந்து போற சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்க இங்க கொட்டாதீங்க குப்பைக்குடியில போடாதீங்க ஒவ்வொரு அரிசியும் விவசாயிகளுக்கு அதுல உழைப்பு இருக்குது அதுல அதுக்காக அந்த சாப்பாடு வந்து சாப்பிடுறவங்களுக்கு குடுங்க பாவம் சொல்லிட்டு பாத்துங்க எல்லாத்துக்கும் பாவம் பார்க்காதீங்க வயித்துக்கு பசியே தீரும் அந்த பசிக்காக அந்த சாப்பாடு வந்து கீழே கொட்டி வேஸ்ட் பண்ணாதீங்க அவங்களுக்கு எடுத்து போய் கொடுங்க முதியார்களுக்கு அவங்க கிட்ட ஒரு இருக்கத்தை காட்டுங்க அப்பா அம்மா மேல இருக்கத்த இல்லாத புள்ளிங்க எடுத்து போய் முதியார் இல்லத்துல சேர்த்துட்டு இருக்கறாங்க அந்த தாய் தாய்ப்புங்களே உங்களுடைய மனசுல அப்பா அம்மாவா நினைச்சி ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் அவங்களுக்கு நல்லது செய்யணும்னா உங்களுக்காக நீங்க சமைச்சி அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து போய் கொடுத்துட்டு அவங்கள கூட கொஞ்ச நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்துட்டு நீங்க வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்மளும் ஒரு நாள் முடியறவ தான் ஆக போறோம் நம்மளுடைய நிலைமை என்னவோ அந்த கடவுள் தான் தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுக்கு சொத்து இருக்குது சுதந்திரம் இருக்குது பணம் இருக்குது யாருமே ஏன் நினைச்சு கூட பார்க்க முடியாது என்னுடைய நிலைமை நீங்க நான் சொன்னா நீங்க கண்ணீர் விட்டு அழிவீங்க என் புருஷன் என்ன எவ்வளவு தகவலும் தெரியுமா நல்லா வச்சிருந்தான் கார்ல போவோம் கார்ல வருவோம் என் புருஷன் தான் என் நகையெல்லாம் போட்டு அழகு பார்த்தேன் மூணு புள்ளிகளை பார்த்தேன் புருஷன் எல்லாமே பண்ணாரு ஆனாலும் என் புள்ளிங்கும் இறந்துச்சு அவங்களுக்கு என்ன தெரியல ஒரு புள்ளி கல்யாணம் பண்ற வயசுல அவன் 28 வயசுல அவன் இறந்துட்டான் 23 வயசுலயும் என் புள்ள சின்னவன் இறந்துட்டான் அவனுடைய ஏக்கமே நான் இருந்து பெரிய ஆக்சிடென்ட் ஆகி அவன் இறந்துட்டான் அவன் இறந்துட்டு அவன் கவலையிலேயே எங்க வீட்டுக்காரு அவரும் போன வருஷம் இறந்துட்டாரு இந்த துக்கத்தெல்லாம் நான் உங்ககிட்ட ஏன் பகிர்ந்துக்கிறேன்னா நான் நல்ல ஓகோன்னு வாழ்ந்தேன் இந்த மாதிரி சமையல் எல்லாம் நான் வீட்டுல சமையல் என் பிள்ளைங்களுக்கு புருஷனுக்கு தான் கொடுப்பேன் வாசல் கூட நான் வரவே வரமாட்டேன் அப்படி வச்சுன்னு பத்தி பத்தி வளர்த்துட்டு இருந்தாரு என்ன என் புருஷன் அப்படியேப்பட்டவர் நீங்க நேற்று போன வருஷம் விட்டுட்டு இறந்துட்டாரு அனு அவருடைய நினைவாக நான் இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்றேன் மேடியம்மான்ற ஒருத்தர் அவங்க புள்ளியும் அவங்க மருமகளும் இந்த மாதிரியெல்லாம் செய்யணும் வாங்கம்மா நான் செஞ்சு அவங்களுக்கு முதியோர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க அதனால அவங்க வந்து ஒரு லேண்டு வாங்கியிருக்கிறாங்க அந்த லேண்டில் நாங்கள் ஒரு கொட்டா மாதிரி போட்டு அந்த இடத்துல நாங்கள் சமைக்கிறோம் அதை சமைச்சு அந்த முதியோர்களுக்கு கொடுக்குறோம் நீங்களும் ஒரு நாளுக்கு செய்யுங்க வணக்கம் நன்றி வெங்காயத்தை வெட்டிட்டு அப்புறம் தக்காளி வெட்டலாம் இது வசங்கத்துக்கு நான் எங்க அக்கா மீன் குழம்புக்கு பாத்திரம் எடுத்துட்டு வரணும் அதான் ரசம் சாப்பாடு வேணா அதே எடுத்து போறோம் சொல்ல ரசம் அது என்ன கேது போதும் வா இன்னொரு பாத்திரத்துல வேணா எடுத்து வச்சுங்கடா ஆமா வீட்டுக்குள்ள கொண்டு வச்சிருங்கடா இத மூடி போட்டு கலரு கலரு போன தடவை விட கொஞ்சம் வேகட்டும் கட்டையை வெளியே தள்ளு அம்மா கட்டையை வெளியே தள்ளு ஏற்கனவே ஒண்ணு இது பண்ணிட்டீங்களா அத படிச்சு வச்சிருச்சு பாட்டு
அந்த பிளாஸ்டிக் உள்ள போடாதீங்க அது ரொம்ப எரியும் பிளாஸ்டிக் இத நெருப்பு போட்டீங்களா அது ரொம்ப எரியும் இல்ல இல்ல இப்போ ஒன்னு போடிங்க ரொம்ப நெருப்பு பிடிச்சிருச்சு வரோம் கரெக்ட்டா இந்த பக்கெட்ல ஊத்துங்க அந்த பக்கெட்ல நான் கட்டி ஊத்துறேன் நம்ம இங்க குடுவும் புளிய நான் கட்டிறேன் மாங்க நான் வாட்டنا நான் கட்டிறேன் இங்க குடுவும் அப்ப அவங்க கிட்ட கொடுத்துறேன் பக்கெட்ல இதுலயே ரசத்துக்கு வை சூடு ஆத்தி போடுங்க உப்பு காரம் கொஞ்சம் போடலாமா பாரு நானா கரெக்ட்டா இல்ல அந்த அந்த தூள் வந்தா வேணும் ஒரு ரெண்டு கிக்காயிருமா மீன் பார்த்து நீங்க இதுல எடுங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் கரெக்ட்டா கிக்காய் சக்கா ஆமாமா இவ்வளவு போறமா தண்ணிக்கு அந்த பக்கத்துல Thank you.
நான் வந்து என்ன சொல்றது, என் மனசுல நிறைய பாரங்கள் இருக்குது என்ன.